தூங்குவார். பார்க்கும்போது வேதத்துல
with us. Let's all give her a good hand. Thank you.
சப்தத்தை கேட்கிற உணர்வுள்ள இருதயத்தை சப்தத்தை கேட்கிற கேட்படிதலின் இருதயத்தை எங்களுக்கு தாரும். சப்தத்தை கேட்டு அப்படியே செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சத்தத்தை காணும், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த கூட்டத்துல வந்து இருக்கீங்கன்னா அது ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அத்தாட்சி. ஹல்லேலூயா. வேற எந்த அத்தாட்சியும் நான் காட்ட முடியாது. நீங்க இங்க இருக்கிறீங்க, இந்த ஜபத்துல பங்கு பெறீங்க, சுகத்தோடு பலத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அதுதான் ஹல்லேலூயா உறுதி. ஆண்டவர்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபத்தோடு நிறுத்துவது அல்ல, பாடத்தை படிப்பது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல மட்டுமல்ல, உங்க சந்ததி மேல வச்சிருக்கிறார். உங்க தலைமுறை மட்டுமல்ல, அடுத்து அடுத்து வருகிற தலைமுறை மேலேயும் ஹல்லேலூயா ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கதான் அடிஸ்தானமாக, நீங்கதான் அடிக்கல்லாக, நீங்கதான் அந்த மூளைக்கல்லாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொன்னவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் ஒரு விடுதலையோடு போகணும்னு விரும்புறீங்க, எத்தனை பேர் நான் மந்த மண்ணமா வர போகக்கூடாது, எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு ஆண்டவர் இன்னும் என்ன நிரப்பணும், இன்னும் என்ன பயன்படுத்தணும், இன்னும் என்ன அக்கினியா மாத்தணும், நான் ஒரு சாட்சியா மாறணும். ஓ எருசலேம்ல மட்டுமல்ல, சமாரியா யூதேயா பூமியின் கடைசி வரைக்கும் ஒரு சாட்சியா நான் மாறணும்னு விரும்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி அதை முடியும். நன்றி செய்வோம், நன்றி செய்வோம். ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். கரங்களை தட்டி போது ஆண்டவரே என்னை மாற்று, என்னை சாட்சியா மாற்று. சாட்சியாய் மாற்று, சாட்சியாய் வரவேற்று மாற்று. செய்து முடிக்கிறவனா நான் மாறணும், செய்து முடிக்கிறவனா நான் மாறணும். ஆரம்பிக்கிறது இல்லை, முடிக்கணும். ஆரம்பித்தது நல்லது, ஆனால் முடிக்கணும். முடிக்க எனக்கு பலத்தாலும் மாட்டவரே, ஓட எனக்கு பலத்தாலும் மாட்டவரே, எனக்கு வயதானாலும் எனக்கு பலத்தாலும் மாட்டவரே. அல்லே லூயா, அல்லே லூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நாம் உனக்காக வணக்காடி
ஆகையால் முறுமுறுக்க தேவையில்லை, ஆகையால் குறை சொல்ல தேவையில்லை, ஆகையால் மனுஷனை தேடி ஓட தேவையில்லை, ஆகையால் சுய புத்தியின் மேல் சார்ந்து சுயமாய் முடிவெடுக்க தேவையில்லை, சுயத்தை சார்ந்து சுய பலத்தை நம்பி சுய பலத்தினால் நீங்க முடிவெடுக்க தேவையில்லை, தீர்மானம் பண்ண தேவையில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அவர் தாமே உங்களுக்காக பேசுவார், அவர் முன்னே போவார், அவர் முன்னே போவார், அவர் கோணலானவைகளை சுவையாக்குவார், மரண முரடுகளை சமமாக்குவார், ஓ எல்லாவற்றையும் நேராக்குவார், ஓ ரகமசதரா ரொம்ப தாழ்ப்பாடுகளை உரிப்பார், எங்கள கதவுகளை உடைப்பார், அந்த ரங்கத்தில் இருக்கிறத வெளிரங்கமாக்குவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார், அந்த சாத்தானின் கோட்டைகளை அவர் உடைப்பார். Gracias.
ஆனாலும் உன்னை
திறந்துள்ளும் ஆண்டவரே, உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்துள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சத்தத்தை காணும், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த கூட்டத்துல வந்து இருக்கீங்கன்னா அது ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அத்தாட்சி. ஹல்லேலூயா. வேற எந்த அத்தாட்சியும் நான் காட்ட முடியாது. நீங்க இங்க இருக்கிறீங்க, இந்த ஜபத்துல பங்கு பெறீங்க, சுகத்தோடு பலத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அதுதான் ஹல்லேலூயா உறுதி. ஆண்டவர்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபத்தோடு நிறுத்துவது அல்ல, பாடத்தை படிப்பது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல மட்டும் இல்ல, உங்க சந்ததி மேல வச்சிருக்கிறார். உங்க தலைமுறை மட்டுமல்ல, அடுத்த அடுத்து வருகிற தலைமுறை மேலேயும் ஹல்லேலூயா ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க தான் அடிஸ்தானமாக, நீங்க தான் அடிக்கல்லாக, நீங்க தான் அந்த மூளைக்கல்லாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொன்னவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் ஒரு விடுதலையோடு போகணும்னு விரும்புறீங்க, எத்தனை பேர் நான் மத்த பண்ணாம வர போகக்கூடாது, எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு ஆண்டவர் இன்னும் என்ன நிரப்பணும், இன்னும் என்ன பயன்படுத்தணும், இன்னும் என்ன அக்கினியா மாத்தணும், நான் ஒரு சாட்சியா மாறணும். ஓ, எருசலேம்ல மட்டுமல்ல, சமாரியா யூதேயா பூமியின் கடைசி வரைக்கும் ஒரு சாட்சியா நான் மாறணும்னு விரும்புறவங்க மட்டும் கடவுளை தட்டி நன்றி செய்வோம். ¡Gracias!
ஆகையால் முறுமுறுக்க தேவையில்லை, ஆகையால் குறை சொல்ல தேவையில்லை, ஆகையால் மனுஷனை தேடி ஓட தேவையில்லை, ஆகையால் சுய புத்தியின் மேல் சார்ந்து சுயமாய் முடிவெடுக்க தேவையில்லை, சுயத்தை சார்ந்து சுய பலத்தை நம்பி சுய பலத்தினால் நீங்க முடிவெடுக்க தேவையில்லை, தீர்மானம் பண்ண தேவையில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அவர் தாமே உங்களுக்காக பேசுவார், அவர் முன்னே போவார், அவர் முன்னே போவார், அவர் கோணலானவைகளை சுவையாக்குவார், மரண முரடுகளை சமமாக்குவார், ஓ எல்லாவற்றையும் நேராக்குவார், ஓ ரொம்ப தாழ்பாடுகளை உரிப்பார், எங்களை கதவுகளை உடைப்பார், அந்த ரங்கத்தில் இருக்கிறத வெளிரங்கமாக்குவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார், அந்த சாத்தானின் கோட்டைகளை அவரை உடைப்பார். உங்களுடைய சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது.
இந்த ஆண்டிலே ஓ அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஜெபிக்க தேசத்திற்காய் ஜெபிக்க தனித்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கான. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்த விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். அதேபடி அவர் அறிவார், நீங்க போகிற பாதைகளை அவர் அறிவார். அதேபடியா சத்தமாக அலையிலையா சொல்லுமா, சத்தமாக அலையிலையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருங்க ஜபத்தெல்லாம் கேட்டிருக்கிறார், ஆண்டவருங்க ஜபத்தெல்லாம் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஜபத்துக்கெல்லாம் அவர் மதியை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஜபத்துக்கெல்லாம் மதியை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். சிலதான் அனுப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஜபம் எல்லாம் வீணாக போகாது. அல்லேலூயா, நான் விதைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அல்லேலூயா அது வீணாக போகாது. அல்லேலூயா, நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஜபத்துக்கு பதில் வரலையே என்று சோர்ந்து போக கூடாது. ஆமென், சோர்ந்து போகவே கூடாது. கட்டாயம் ஆண்டவர் நம் ஜபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார். அவரிடத்துல பதில் இருக்கிறது, பதில் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, தாமதித்தாலும் தடைப்படாது. அல்லேலூயா, நீங்க எல்லாம் வேதாகம பண்டிதர்கள் என்று உங்க பாஸ்டர் அம்மா சொன்னாங்க. வருஷம் வருஷம் பைபிளை படிச்சு படிச்சு வேதாகம ராணிங்கிற பட்டத்தெல்லாம் வாங்கி இருக்கிறவங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, நான் ஆண்டவர் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த, ஆண்டவர் பேச சொன்ன சில காரியத்தை உங்களோடு, நமக்கு தெரிந்த சம்பவங்கள் வேதாகமத்துல இருந்து, நமக்கு தெரிந்த சம்பவங்கள், நமக்கு தெரிந்த சகோதரிகள் ஆனாலும் அவர்கள் செய்த ஒரு முக்கியமான காரியங்கள், அவங்க செய்த யாரும் செய்யாத காரியத்தை அவங்க செஞ்சாங்க. ஹல்லேலூயா, அதனால அவங்க சரித்திரத்துல இடத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவங்கள பற்றி எவ்வளவு பேசினாலும் முடிய மாட்டேங்கிறது. அவங்க கதையை பேசிக்கொண்டே இருக்கலாம், அவங்க செய்ததை பேசிக்கொண்டே பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கலாம், எல்லா கோணத்திலையும் நம்ம தியானித்து கொண்டே இருக்கலாம். தியானிக்க தியானிக்க புது புது வெளிப்பாடுகளை ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்க எல்லாம் மறித்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் செய்த காரியங்கள் இன்னும் நம்மோடு பேசி கொண்டிருக்குது, இன்னும் நமக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்குது, இன்னும் நமக்கு சவாலாக, ஓ நமக்கு சவால் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு நாமளும் ஒரு முடிவெடுக்கும் போது, ஆண்டவரே எல்லாரே போல கும்பல்ல கூட்டத்துல சொசைட்டியில சபையில இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல எல்லாரையும் போல வாழ்ந்து முடிச்சு ஜெபித்து முடிச்சு ஓட்டத்தை முடிக்கிறது லேசான காரியம். ஆனா இந்த சகோதரிகளை போல வேதாகமத்துல காணப்படுகிற இந்த உதாரணமாய் உதாரணமாய் சாட்சியாக, அல்லேலூயா, அவங்க பின்னணி முக்கியம் இல்ல, அவங்க குடும்பம் முக்கியம் இல்ல, ஆனா அவங்க என்ன செய்தார்கள், அல்லேலூயா, அவங்க செய்த என்ன காரியம் இன்றைக்கு நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறது, நம்மை தூண்டி விடுகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்று காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது, அல்லேலூயா, அந்த மரியாளை குறித்து பார்க்கலாம். பாருங்க, இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து வேதம், அந்த தேவ தூதன் என்ன சொல்லுகிறார், அந்த தேவ தூதன் அவளை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரால் கிருபை பெற்றவளே. அல்லேலூயா, ஹைலி ஃபேவர்ட், மிகவும் கிருபை பெற்றவளாக அவளை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா, அப்ப அவ ஒண்ணுமே செய்து முடிக்கல, அவ ஒண்ணுமே சாதிக்கல, அவ இன்னும் எதுவுமே கற்பம் தரிக்கல. அதுக்கு முன்னாடியே தேவ தூதன் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, நீ கிருபை பெற்றவளே. அல்லேலூயா, அல்லேலூயா, கிருபை பெற்றவளே என்று முதலே அவளுக்கு பட்டத்தை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு அவள் போக வேண்டிய வழிகளை பார்க்கும் பொழுது எவ்வளவோ பெரிய கஷ்டமான ஒரு ஊழியம். அல்லேலூயா, இயேசுவை வயிற்றிலே சுமந்து கொண்டு அவள் கற்பம் தரித்து திருமணம் ஆவதற்கு முன்பதாக அவள் செய்த காரியம். ஆனால் தேவதூதன் அவளை பார்த்து சொல்கிறார், நீ உன்னை எல்லா ஜாதியாரும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கடந்த காலமோ இப்பொழுதோ எப்பொழுதோ ஒரு எபர்
ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக அவள் காணப்பட்ட. ஆனா அவள் கடந்து போன பாதை நமக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு அவமானம். ஒரு தாயாக இருந்து, ஒரு மனைவியாக இருந்து அல்லேலூயா ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது லேசான காரியம் அல்ல. அது கஷ்டமான ஒரு பாதை, அது அவமானம் நிறைந்த ஒரு பாதை, அது அநேக தியாகம் செய்ய வேண்டிய ஒரு பாதை. அந்த பாதையிலே நடக்க வேண்டிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பாதையிலே நம்மளையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீகளுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று எண்ணப்பட வேண்டும் என்றார். இயேசுவை மூலமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றார். நான் இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. சிலதை நம்ம யோசிக்கிறோம், அம்மா அப்பா பண்ண தவறா, இல்லாட்டா என்ன என்னுடைய புருஷனுடைய தவறா, இல்லாட்டா என்னுடைய மாமனார் மாமியாருடைய தவறா, இல்லாட்டால் நான் வந்த குடும்பத்தின் தவறா, ஏதோ ஒரு பிரச்சனையா, ஏதோ ஒரு காரியமா, அல்லாட்டா நம்ம யோசிப்போம், இது பிசாசுடைய செயலா, இல்லாட்டால் இது ஒரு மந்திரமா, இது ஒரு சூன்யமா, இது ஒரு செய்வனியா, ஒரு சாபமா, இது ஒரு பாவத்தின் விளைவா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு அவமானம், இவ்வளவு துக்கம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு தருத்திரம், இவ்வளவு பண கஷ்டம், அப்படி நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். நம்ம மனசு சொல்லலாம், நம்ம ஏன் இப்படி வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படணும், என் அக்கா என் தங்கச்சி எல்லாருமே நல்லா இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஜெபிக்கிறது இல்லை, ஒரு ஊழியமும் பண்றது இல்லை, ஆனா அவங்க நல்லா இருக்காங்களே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் இவ்வளவு ஊழியம் பண்ணணும்னு வாஞ்சியா இருக்கிறேன், நான் இவ்வளவு உபவாசம் பண்றேன், நான் இவ்வளவு ஆண்டவரை தேடுறேன், நான் எந்த தப்பு பண்றது இல்லை, ஆனாலும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம அதை கவலைப்படலாம், நம்ம கண்ணீர் வடிக்கலாம், நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்டு 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 நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், நமக்கு பதிலே வரல, ஆண்டவரை ஜெபிச்சோம், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தின் பாதை, ஆனா நமக்கு ஜெபத்துக்கு பதிலே வரல, ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படி நீங்க கவலையோட கஷ்டத்தோட ஒருவேளை கேள்விக்குறிகளோட இருந்தா, அல்லாட்ட ஒரு ஒரு சந்தேகத்தோட இருந்தா, உண்மையாகவே ஆண்டவர் என்ன அழைச்சாரா, உண்மையாகவே ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா, அப்படி ஒரு சந்தேகத்துல இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது. அவள் போக வேண்டிய பாதை பாருங்க, கொடுக்கப்பட்டது பெரிய பெரிய பட்டங்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய வாக்கு திட்டங்கள், ஆனா அவள் பொறுத்திருந்து அவள் போக வேண்டிய பாதைகள் மிகவும் கடினமாயிருந்தது. அல்லேலூயா. எத்தனை கஷ்டம், எத்தனை அவமானம், எத்தனை அவதூறான பேச்சுக்கள், ஆனாலும் அல்லேலூயா அவளோடு கர்த்தர் இருந்தார், அவள் மேல் ஆண்டவருடைய கிருபை இருந்தது. அல்லேலூயா. அவள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். உன்னதமான தேவனுடைய பலன் அவளுக்குள் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு உங்க பாதையில நடத்த போகுவதற்கு, உங்க பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு உன்னதத்தின் பலன் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சாப்பிடுறதுனால கிடைக்கிற பலன் இல்ல, உபவாசம் பண்றதுனால கிடைக்கிற பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்க மேல உங்களை தரிப்பிக்க போகிறது. அல்லேலூயா. உங்களை நிரப்ப போகிறது. ஆண்டவர் உங்களை அப்படியே மூட போகிறார். அல்லேலூயா. அந்த உன்னதமான பலன் உங்களை மூடும் போது இந்த உலகத்தின் எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த ஒரு போராட்டம் உங்களை தொடவே முடியாது. அல்லேலூயா. அவமானம் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. மற்றவங்களுடைய பேச்சு கூட தொட முடியாது. எந்த சாப வார்த்தைகளும் உங்களை தொட முடியாது. உங்களுக்கு ஒரு இஃபெக்டும் பண்ணாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பலன் உங்க மேல ஆண்டவர் இன்னைக்கு அவன் வைத்து ஓ உங்களை மூடி அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சோர்ந்து போகாத பலன். வேணும் என்ன சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். சோர்வடையாத ஓ இழைப்படையாத ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுக்க விருப்பமா இருக்கிறார். அல்லேலூயா. வெறும் நம்ம ஆலயத்துக்கு போவதும் அபிஷேகத்துல நிரம்பும் போது மட்டும் அந்த பலன் கிடையாது, 24 மணி நேரம் அந்த பலன் உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கிற பலன். அல்லேலூயா. உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் கான்ஸ்டன்டா. அல்லேலூயா. இடைவிடாமல் அந்த பலன் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு ஆக்டிவாகவே இருக்கும். நம்ம யோசிக்கிறோம், ஜெபிக்கும் போது நாங்கள் எனக்கு நல்லா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் நான் சோர்ந்து போறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலன் அல்ல இது. அல்லேலூயா. அல்லேலூயா. 10 மாசம்
Maria Kula, Yapula Benadurko, Ostu Parke, or Odane, Elizabeth, they park a Vodigra, Abel Poy, Elizabeth, they mark the Pode, Elizabeth, the Vaitukula, Pola, the Tulagra, the Hallelujah, he put it at Deva Benan, owning Inga Ponalu, Deva Prasano, Inga Ponalu, Deva Rudi a Kurubai, Inga Ponalu, Deva Rudi a Samana, the Sumakre, Rupatramaha, Rubenanula Patrama, Hallelujah. Hallelujah. Another quarter of the Pengal Bellavina on a pandangle. Hallelujah. At the Parasatami and the Varu Varakunda. Hallelujah. Parasatami and the world of the Varu Nigel Bellanadangi. Hallelujah. Power of the Holy Spirit. Power from above. Paralogatin Bellan. The Wulakatana Kedekya the Bellan. Wulakatana Yetikumudia Bellan. Hallelujah. Maria Kuri to Parpoma, Menace Vendo, Hunter, Namai, pretty better Rasi Madamai, March with the moon Kariate, Nam Sayapogro, Moon Kariate, Nam Sayravana, Yurka Vendo, the moon Karium Namabaki, the Mukiamana Karium, the moon Kariate, the Sakodrigal Vedakamatala Chaydangal, Apo Chayapoda the Vergil, Asimanika, but to pair Pitavaraha. And the way பார்த்து சாட்சி கொடுக்கிற Sachi இயேசுவே அவர்களை பார்த்து சாட்சி கொடுத்தார் ஹalleluya இன்னைக்கு யார் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கறங்களோ இல்லையோ இயேசு நம்மை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் ஹalleluya எத்தனை பேருக்கு அது விருப்பமா இருக்குது அந்த மனுஷ சாட்சியை கேட்டு கேட்டு அதே ரோமா மனுஷ நம்மள நல்லா பேசணும் அப்படி சொல்லி நம்ம விரும்புறோமா குடும்பம் என்ன நல்லா பேசணும் குடும்பத்துல எனக்கு நல்ல வார்த்தையே இல்ல குடும்பம் என்ன பார்த்து ஒரு நல்ல வார்த்தையே சொல்றது இல்ல நம்ம அதை எதிர்பார்க்கிறோமா அதை நாடுகிறோமா என்று யோசித்து பார்த்தா இல்ல அதெல்லாம் நமக்கு வரும் எப்போ இயேசு நம்மை பார்த்து சாட்சி சொல்லும்போது ஹalleluya ஹalleluya இயேசு நம்மை குற்றி பற்றி சாட்சி சொல்லும்போது உலகத்துக்கு நாம ஒரு சாட்சியாக இருப்போம் ஹalleluya இன்றைக்கு மட்டும் இல்ல நாம் மரித்து பேசுகிறவர்களாக இருப்போம் ஹalleluya வரப்போகிற ஒவ்வொரு தலைமுறையும் நம்ம சாட்சிகளாக இருக்க முடியும் ஹalleluya முடியுமா முடியாதா முடியும் ஆமே ஆண்டவர் மாற்ற முடியும் ஹalleluya அதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார் அதுக்காக தான் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார் அதுக்காக தான் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டிய நம்ம ஹalleluya எங்கேயோ போக வேண்டிய நம்ம எப்பவும் மரித்திருக்க வேண்டிய நம்ம ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஹalleluya உங்க மூலமாக பெரிய காரியத்தை செய்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார் ஆமென் திருப்தி படாதீங்க இருக்கிறதையும் பார்த்ததையும் பார்த்து அமைதியா இருக்க தேவையில்லை அமைதியா இருக்காதீங்க விட்டு கொடுக்காதீங்க பின்வாங்காதீங்க சும்மா இருக்காதீங்க போதும் அங்க திருப்தி பற்றாதீங்க ஹalleluya போதும் திருப்தி பற்றாதீங்க நான் உன்னை ஜெபிக்கிறேன் போதும்னு நினைச்சிடாதீங்க ஆண்டவரே போதாது போதாது கடுக்கால் அளவு போதாது முழங்கால் அளவு போதாது இடுப்பு அளவு போதாது நான் நீந்தணும் ஆண்டவரே ஹalleluya அநேகர இயேசுவின் இடத்துல கொண்டு வரணும் ஆண்டவரே முதல்ல என் குடும்பத்தை கொண்டு வரணும் இவ்வளவு வருஷம் என் குடும்பம் வரல என் குடும்பம் இன்னும் என்ன அறியல என் குடும்பம் இன்னும் மனம் திரும்பல என் குடும்பம் இன்னும் சாபத்துல பாவத்துல இன்னும் குடி பழக்கத்துல இன்னும் அந்த தரித்திரத்துல இன்னும் அந்த கடன் பிரச்சனையில இருக்குதா நம்ம முடிவெடுக்கணும் ஆண்டவரே என் குடும்பத்துல நம்ம பெரிய ஆசீர்வாதமாக நம்ம மாறணும் ஆண்டவரே நான் இழுத்து கொண்டு வருகிறவளா மாறணும் என்னை பார்க்கும் போதே ஜனங்க உங்களை தேடி வரணும் நான் பேசுறதுக்கு முன்னாடியே நான் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே ஜனங்கள் உம்மிடத்துல ஓடி வரணும் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாத்திரமா என்னை மாற்றும் ஹalleluya ஸ்திரீக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஹalleluya ஹalleluya முதலாவதாக பார்ப்போம் என்ன செய்யணும் இயேசு என்ன சொன்னார் மரியா லூக்கா பத்தாம் அதிகாரத்துல 38ல இருந்து வாசிக்க வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான் லூக்கு வரு குறித்து கொள்ளுங்கள் உங்கள் பரவு நீங்க தியானம் பண்ணி கொள்ளுங்க லூக்கா 10:38ல இருந்து 42 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு உடைய பாதத்துல உட்கார்ந்து ஹalleluya நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாளை குறிச்சு பாக்குறோம் அப்ப நம்ம முதலாவது என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லி இயேசு சொல்லுகிறார் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார் மரியாளை பார்த்து சொல்லுகிறார் மரியாள் பத்தி அவர் சர்டிபிகேட் சொல்லி கொடுக்கிறார் அவர் நல்ல ஒரு சாட்சி சொல்றாரு மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் ஹalleluya
அவள் தெரிந்து கொண்ட பங்கு நல்ல பங்கு, ஹல்லேலூயா, முக்கியமான பங்கு, தேவையான பங்கு. ஹல்லேலூயா, நல்ல பங்குனா என்ன? தேவையான பங்கு. இன்னைக்கு தேவையில்லாத காரியத்துல நம்ம ஈடுபட்டு நம்ம சோர்ந்து போறோம். நம்ம ஏன் சோர்ந்து போறோம் யோசித்து பாருங்க. ஜெபிச்சாலும் நமக்கு ஏன் சோர்வு வருது? கிறிஸ்தவர்களா விசுவாசிகளா இருந்தாலும் நமக்கு ஏன் சோர்வு வருது? நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? ஏன் நம்ம கவலைப்பட்டு கலங்கணும்? ஏன் நம்ம அழுது கொண்டே இருக்கணும்? ஏன் நம்ம கஷ்டத்துல இருக்கணும்? எதைக்காவது யோசித்து பார்க்கிறோமா? இல்ல, நம்ம நினைக்கிறோம், இல்ல இப்படிதான் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இது இயேசு சொல்றார், அவள் தெரிந்து கொண்ட பங்கு நல்ல பங்கு, தேவையான ஒரே ஒரு பங்கு. ஹல்லேலூயா, the only necessary, the only good part, முக்கியமான, important ஒரு பங்கு அவள் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அதைத்தான் சொன்னார். அவர் எப்படி, எனக்கு அந்த ஞாபகம் வருகிறது. அப்ப ஆண்டவர் என்னை கூப்பிடும் போது, நானும் உங்களை போல உங்களை விட இன்னும் மோசமாதான், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு 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 ஸ்திரீயாக நாங்கள் திருமணமாகி எனக்கு நல்ல ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்தார், கணவனை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார், கேட்காமலே கொடுத்துட்டார் எல்லாம். அந்தந்த டைம்ல இப்ப 10th பரீட்சை எழுதி முடிச்ச உடனே ரிசல்ட் முடிச்ச உடனே கல்யாணம் முடிச்சு உடனே குழந்தை. அப்ப இப்படி கடவுள் எல்லாவற்றையும் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் கொடுத்தாரு. அப்ப நான் டக்கு டக்கு டக்குனு எல்லாம் வாங்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக குறுக்கிட்டார். ஹல்லேலூயா, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கார் விபத்துல ஆண்டவர் என்னோடு எதிர்பட்டார். என்கவுண்டர், எதிர்ப்படுதல், புரியுதா? அப்ப எதிர்பட்டு ஹல்லேலூயா, பாருங்க நிறைய சம்பவங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். சில சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குதா, பயப்படாதீங்க. அது எதுக்காக? ஆண்டவர் உங்களோடு எதிர்ப்படுவதற்காக, உங்களோடு பேசுவதற்காக, உங்களை சந்திப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு தான் செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா, அவர் தீமையையும் நன்மையாக மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும், பிசாசு அதை ஒரு வேளை திட்டம் போட்டாலும், ஹல்லேலூயா, நம்மை பயமுறுத்துவதற்கு, ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு, ஆண்டவர் நோக்கத்தை விட்டு நம்மை திசை மாற்றுவதற்கு சில சம்பவங்களை பிசாசு கூட கொண்டு வந்தாலும், ஹல்லேலூயா, ஆண்டவர் அதை நமக்கு நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, அதை நன்மையாக மாற்றுகிறார், நன்மையாக மாற்றுகிறார். 10-11 வருஷம் இருக்கும் அதுக்கு அப்ப நடந்த அந்த இன்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தான். அப்ப நான் யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த ஆக்சிடென்ட், என் காருக்கு ஏன் நடக்கணும், என் குடும்பத்துக்கு ஏன் நடக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தான். நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா, அதுக்கு பிறகுதான் ஒரு காரியத்தை சொன்னார், உனக்கு இந்த உலகத்துல ஒரு பங்கு. ஹல்லேலூயா, அது முடிந்து விட்டது. உனக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்தேன், அது முடிந்து விட்டது. இன்னொரு பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, அது என்னுடைய பங்கு, அது என்னுடைய வேலை, அது நான் சொல்லுகிற ஒரு வேலை என்று சொல்லி அவர் என்னோடு பேச. ஊழியத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, எங்க குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஊழிய பின்னணி எங்களுக்கு கிடையாது, எனக்கு ஊழியம் பண்ற எந்த கனவு கூட கிடையாது. ஹல்லேலூயா, ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் அழைத்து சொன்ன காரியம், உனக்கு இன்னொரு ஒரு பங்கு இருக்கு, பார்ட் இருக்குது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் நமக்கு சொல்லுகிறார், அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ளும் போது, ஹல்லேலூயா, உலகம் நம்ம எதுவும் தொட முடியாது. ஹல்லேலூயா, பிசாசு நம்மளை தொட முடியாது, வியாதி நம்மை தொட முடியாது, சாபம் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவ்வளவு தூரத்துக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஒரு சாட்சியாக சொல்லுகிறார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத. ஹல்லேலூயா, மற்ற எல்லாமே எடுபட்டு போயிடும். ஹல்லேலூயா, காசு பணம் ஆஸ்தி எல்லாமே போயிடும், ஆனா நம்மை விட்டு எடுபடாத ஒரு பங்கு யாரும் திருட முடியாத, யாரும் எடுக்க முடியாத ஒரு பங்கு தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க தெரிந்தெடுக்க சொல்லுகிறார். சூஸ் பண்ணிக்கோ. ஹல்லேலூயா,
choose பண்ணும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு சாட்சி சொல்லுவார். மரியாள் நல்ல பங்கு எடுத்துக்கொண்டார். மார்த்தாள் பற்பல காரியத்தால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நல்ல பார்த்த புரிந்து கொள்ளாம இருந்தா ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து துடி அர்த்தம் என்ன? வீட்டு மரியாதை மார்த்தாள போல எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வீட்டு வேலை சமையல் வேலை மத்த வேலை செய்யவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் பண்ணிட்டு ஹல்லேலூயா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த நல்ல எடுபடாத அந்த பங்கு அது என்னதுன்னா அவர் சமூகத்துல உட்காருவது, அவர் பாதத்துல உட்காருவது ஹல்லேலூயா, அவர் பாதத்தை பிடித்து கொள்வது ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன கஷ்டம் வரட்டும், எவ்வளோ பெரிய பெரிய கஷ்டம் வந்தாலும், பெரிய பெரிய போராட்டம் குடும்பத்துல, பெரிய பெரிய புயல் வீசினாலும் அவர் பாதத்துல போய் நான் உட்காருவேன் ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட ஓட மாட்டேன், மனுஷன் கையை நான் பார்க்க மாட்டேன், மனுஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டேன், ஆண்டவருடைய கைகளையும் நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், ஆண்டவர் எனக்கு என்ன தருவேன், எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தேனே பேதுரு கேட்கிறோம். ஆண்டவர் உமக்காக எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு வந்தோமே, நீர் எங்களுக்கு என்ன தருவேன். ஆபிரகாம் சொல்லுகிற ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவேன், எலியேசர் தான் எனக்கு ஒரு சுதந்திரமா இருக்கிற, எனக்கு ஒரு குழந்தை இல்லை. ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. ஹல்லேலூயா நான் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், நான் வாக்கு தத்தத்தை மாற மாட்டேன். ஹல்லேலூயா ஓ ஜீசஸ், 100 வயசானாலும் நான் வாக்கு தத்தத்துல உண்மை உள்ளவராக இருக்கிறேன், நான் சொன்னதை நான் செய்து முடிப்பேன். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிறார், அவர் வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வயது போனாலும் வயசானாலும் பணம் இல்லாம போனாலும் வியாபாரம் வருமானமே இல்லாம போனாலும் ஹல்லேலூயா கர்ப்ப செத்து போனாலும் அது வாக்கு தத்துவம் உயிரோடு இருக்கு, வாக்கு தத்துவம் இன்னும் இருக்கு, வார்த்தை இன்னும் ஒழியல, வானம் பூமி ஒழிந்து போகும் ஆனா வார்த்தை ஒழியவே ஒழியாது. ஹல்லேலூயா ஆண்டவர் நிரூபிக்கிறார், அவர் சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். இந்த நல்ல பங்கு நீ எப்பொழுதும் பிடித்துக்கொள், ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஆரம்பத்துல மட்டுமல்ல கஷ்டம் வரும்போது மட்டுமல்ல எப்பொழுதும். ஹல்லேலூயா நம்முடைய கவனம் ஆண்டவருடைய பாதம் ஹல்லேலூயா பிடித்துக் கொள்ளும் பொழுது பாருங்க ஹல்லேலூயா அண்ணால பாருங்க அவளுக்கு மலட்டுத்தன்மை, அவளுக்கு அவளுடைய பெனினா அவளை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான், புருஷை எவ்வளவோ ஆறுதல் படுத்துறான் நல்ல புருஷை, ஆனா குழந்தை இல்லை. வேதம் சொல்றது ஆண்டவரே கர்ப்பத்தை அடைச்சார், ஏன் அவர் கர்ப்பத்தை அடைச்சார். ஹல்லேலூயா அவள் போய் அவர் பாதத்துல ஒரு நாள் உட்கார வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா சாதாரணமா ஒரு குழந்தையை கொடுத்தவள் அனுப்ப ஆண்டவர் விரும்பவில்லை, ஏதோ ஒரு நோக்கத்தோட அவள் போய் பாதத்துல உட்காரும் பொழுது அழும் பொழுது இருதயத்தை திறந்து ஊற்றும் பொழுது, நீங்க எத்தனை பேர் ஜபிக்கிறோம் ஆனா இருதயத்தை திறக்கிறது இல்ல, இருதயத்தை திறந்து ஊற்ற வேண்டும். ஹல்லேலூயா அவர் பாதத்துல ஊற்ற வேண்டும். மனுஷத்தை இருதயத்தை திறந்து ஊற்றுறோம், ஈஸியா ஊட்டிடுறோம், ஆனா ஆண்டவர் சமூகத்துல அவர் நம்ம இருதயத்தை ஊற்றும் பொழுது ஹல்லேலூயா அவர் சொல்லுகிறார், மகளே நீ தெரிந்தெடுத்தது நல்ல ஒரு தேவையானது. ஹல்லேலூயா தேவையானதை நம்ம செய்யணும், தேவையில்லாதது நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா தேவையில்லாததும் நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார் தேவையில்லாதது பின்னாடி நீ ஓடாதமா, என் பாதத்துல வந்து உட்காரு. 1 மணி நேரம் போதும், 2 மணி நேரம் போதும், 1 நாள் போதும். ஹல்லேலூயா அண்ணாள் ஒரு தடவை போகிறான், வேதம் சொல்கிறது 1 நாள். அவள் திடீரென்று எழும்பி, நானும் அவளுக்கு சொல்லுவேன், திடீரென்று அவள் எழும்பி உள்ள போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அழுகிறான், மிகவும் அழுதான், மிகவும் அழுது ஒரு பொருத்தனை செய்தான். ஆண்டவர் அவள் முகத்தை துக்க முகத்தை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிற. ஹல்லேலூயா கேட்டது ஒரே பிள்ளை, ஆண்டவர் அவளுக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்தார், நிறைய தீர்க்க தரிசியை கொடுத்தார். ஹல்லேலூயா யோசித்து பாருங்க என்ன மகிமை, என்ன கருணம், என்ன மரியாதை அவளுக்கு. ஹல்லேலூயா சாமுவேல் தீர்க்க தரிசியுடைய ஒரு தாய். ஹல்லேலூயா இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஒரு தீர்க்க தரிசிகளா உருவாகணும், ஹல்லேலூயா அப்போஸ்தலர்களா உருவாகணும் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இந்த கண்ணீர், அதனாலதான் இந்த பாதை. ஹல்லேலூயா ஆனா நீங்க முடிவெடுக்கணும், ஆண்டவரே பற்பல கவலைகளால் நான் கலங்க மாட்டேன், ஆண்டவரே கலங்க மாட்டேன், நான் எதையும் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், ஆண்டவரே ஹல்லேலூயா உண்மையும் நான் குறை சொல்ல மாட்டேன், நான் அவருடைய பாதத்தை தேடி ஓடி அங்க வந்து உட்கார்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா எல்லா வேலையும் முடிச்சு அவர் பாதத்துல உட்கார்ந்துருங்க, நீங்க ஒண்ணுமே அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா மரியாதை ஏதாவது சொன்னாளா, ஏதாவது சொன்னாளா,
எனக்கு தெரியல, நீங்க வாஸ்தவிக்க சொல்லுங்க. நீங்க தான் ராணி. ஏதாவது சொன்னாளா? ஒன்னும் சொல்ல, ஜி ஜஸ்ட் சாட் தே. ஆனா மார்த்தா வந்து சொல்றா, ஆண்டவரே நான் தனியா கஷ்டப்படுறேன், நீங்க அவளுக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு கரிசனை இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல பவர் இருக்கு. நான் சொல்ற ஒவ்வொரு காரியத்துல பவர் இருக்கு. நம்ம செய்யற சின்ன சின்ன காரியம் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யும் போது அதுல பவர் இருக்கு. ஹல்லேலூயா. நம்மளா செய்யற சின்ன காரியத்துல பவர் இருக்காது, ஆனா ஆண்டவர் சொல்லுகிற சின்ன காரியத்திலையும் பவர் இருக்கு. ஹல்லேலூயா. வல்லமை இருக்கு, நிரந்தர விடுதலை இருக்கு, நிரந்தர சொல்யூஷன் இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நம்ம கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏமாற மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம ஏமாற மாட்டோம். நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம். எவ்வளவு பிரச்சனை வரும், ஆனாலும் நம்ம அதுல மூழ்கி போக மாட்டோம். அதுல இருந்து நம்ம வெளியே வருவோம். ஹல்லேலூயா. அதுல இருந்து நம்ம வெளியே வருவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த பிரச்சனையில இன்னைக்கு இருந்தாலும், ஹல்லேலூயா, எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எந்த பிரச்சனையில இன்னைக்கு இருந்தாலும் மாட்டிக்கிட்டு நல்லாட்ட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஒரு புதுசு ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ற அதுல இருந்து நீங்க வெளியே ஜெயத்தோட வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆமென். அவர் பாதத்துல உட்காரப்படுது, பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார், பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார். எஸ்தரை பார்க்கும் போது ஒரு தேச அளவுல, ஹல்லேலூயா, 120 தேசம்னு வச்சுக்கோங்க, 120 தேசத்துக்கும் வந்த அழிவு, யூதர்களுக்கு வந்த அழிவு. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அவள் என்ன செய்கிறான், ஆண்டவருடைய பாதத்துல போய் 3 இரவும் பகலும் உட்கார்ந்து கொள்ளுகிறான். பகல்ல ஜெபம் பண்ணலையா, ராத்திரியும் உட்காருங்க. ஹல்லேலூயா. ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த பிரச்சனை காலையில எழும்பும் போது இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அந்த போராட்டம் இருக்கவே இருக்காது. எப்படி இருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதத்துல செலவிடுகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு இரவும் வல்லமை உள்ளதா இருக்குது. எஸ்தர் இரவும் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் வீண் போகவில்லை. ஹல்லேலூயா. அவள் காலையிலே வஸ்திரத்தை தவித்து கொண்டு தைரியமாக ராஜா முன்னாடி நிக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, போகாத, கூப்பிடாம போனா மரண தண்டனை. ஹல்லேலூயா. எங்க இருந்து வந்துச்சு அவளுக்கு அந்த தைரியம்? எங்க இருந்து வந்துச்சு அந்த நம்பிக்கை? எங்க இருந்து வந்துச்சு அந்த துணிச்சல்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் வேணுமா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணுமா? ஆண்டவர் கட்டாயம் செய்வார். ஆண்டவர் கட்டாயம் எனக்கு வெற்றி தருவார் என்கிற தைரியம், நம்பிக்கை எங்க இருந்து வருது? அந்த ஜபத்துல இருந்து வருது. ஹல்லேலூயா. நம்ம அற்புதத்தை பார்த்த பிறகு நம்பணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனேயே நமக்குள்ள ஒரு பெரிய வெற்றியின் அறிகுறி வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தின் அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபத்தை வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால நம்ம முதலாவதாக பார்த்தோம், அவர் பாதத்துல உட்கார்ந்திருக்க வேண்டும். என்ன வந்தாலும், ஏது வந்தாலும் அவர் பாதத்துல போய் நான் உட்காருவேன். ஒரு நாள் உட்கார்ந்து பதில் வரலையா, இன்னொரு நாள் உட்காருவேன். ஹல்லேலூயா. 3 உட்காருவேன், 7 உட்காருவேன். இவ்வளவு நாள்லாம் தேவையில்லை. ஆண்டவருக்கு அவ்வளவு நேரம் தேவையில்லை, நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நமக்கு தேவை. அவர் சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அவ்வளவு வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே கேட்பார். ஆனா 7 நாள் 10 நாள் எதுக்கு? நம் நம்மை நிதானித்து, நாம் நம்முடைய ஆத்ம கண்களை திறக்கப்பட்டு, நம்ம ஆண்டவர் சமூகத்துல பலன் அடைந்து, விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு தான் அந்த டைம் நம்ம எடுக்கிறோம், 3 நாள் 7 நாள் என்று சொல்லி. அப்போ ரெண்டாவதாக நாம் பார்ப்போம், வேகமாக ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம செய்யும் போது, அதாவது வேறவங்க சாதாரணமா செய்ய வந்த காரியத்தை நம்ம துணிச்சு செய்கிறவர்களாக இருக்கும் போது, ஹல்லேலூயா. அதுக்கு நல்ல உதாரணம் ரூத். ரூத் வந்து பாருங்க, அவளுடைய ஒரு வேற ஒரு ஜாதி, ஒரு வேற ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒரு சகோதரி, அவளுக்கு அவளோட விதவை. ஆனா அவ என்ன செய்யறா, அவள் மாமியாரை பிடித்து கொடுக்குற, மாமியார் சொல்ற வேலை காரியத்தை கீழ்ப்படிந்து
அவள் செய்கிறாள். சில காரியங்கள் அர்த்தமே இருக்காது. ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு சொல்லும் போது அதுல ஒரு அர்த்தமும் இருக்காது, தலை காலே புரியாது. ஆண்டவர் எதுக்கு இதை செய்ய சொல்ற, எதுக்கு இப்படி நான் பண்ணணும் அப்படின்னு புரியாத காரியங்களை சில நேரம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார், நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதை செய்யணும். யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்யணும், அல்லேலூயா. எதிர்பார்க்காத காரியத்தை செய்யணும், வித்தியாசமான காரியத்தை செய்யணும். ரூத்தை பார்க்கும் போது, ரூத்து 3:10-11 பார்க்கும் போது, அவள் ஒரு பாருங்க ஒரு விதவையா இருந்தாலும் அவளை ஊரே அவளை குறித்து சாட்சி சொல்லுது. ஊரே சொல்லுது அவர் ஒரு நோபல், ஒரு வர்ச்சுவஸ், ஒரு குணசாலியான, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, ஒரு ஒரு குணம் நிறைந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லி ஊரே சாட்சி சொல்லுது அவளை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இந்த ரூத்து பெற்றுக்கொண்டாள். அவள் தன் மாமியாரைக்கு அவ பற்றி கொண்டாள், உறுதியாய் பிடித்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுது. அவ ஒரு முடிவெடுக்கிறாள். அவளுடைய சகோதரி போயிட்டா ஊருக்கு, தன்னுடைய தேசத்துக்கோ தெய்வத்துக்கோ திரும்பி. ஆனா இவா நகோமியுடைய தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுகிறார், மாமியாரை அண்டிக்கொண்டு, மாமியார் வணங்குகிற கடவுளை பிடித்துக் கொண்டு. இன்னைக்கு நம்மளும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பம், நம்ம பெற்றோர், நம்ம மாமனார் மாமியார், நம்ம பிள்ளைகள், நம்ம கணவன் என் மனைவி என்று நம்ம அதுல வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. பிசாசுக்கு விட்டு கொடுக்க கூடாது, சாட்சிய விட்டுறக்கூடாது, சாட்சி எழுந்துடக்கூடாது. ஆண்டவரே என்னதான் இருந்தாலும் என் குடும்பம், என் பெற்றோர், என் தாய், என் தகப்பன், என்னுடைய சகோதரி, என் அந்த குடும்பத்தின் அந்த மரியாதை, அந்த குடும்பத்தின் அந்த அன்பு, அந்த குடும்பத்துல இருக்க வேண்டிய அந்த உறவை நம்ம எப்பொழுதுமே காத்து கொள்கிறவர்களா இருக்கணும். எருசலேம்ல நம்ம சாட்சியா இருக்கணும். எருசலேம் நம்ம குடும்பம், நம்ம இருக்கிற இடம், நம்ம இருக்கிற இம்மீடியட் நம்ம குடும்பம், அந்த வீடு, அந்த குடும்பம், நம்ம இணைக்கப்பட்ட அந்த குடும்பத்தை குறித்து நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு நம்ம குடும்பத்தை விட்டு பிரிச்சு, நம்ம குடும்பத்தை உடைச்சு, நம்ம குடும்ப சாட்சியை கெடுத்து, நம்மளை கெடுக்க வேண்டும் என்றவன் சதி போடும் போது நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ரூத்து பாருங்க, மாமியாரை விடல. அல்லேலூயா. அவ போய் இன்னொரு திருமணம் பண்ணி அவ அழகா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா, ஆனா இல்ல, அவ குடும்பம், அல்லேலூயா, என் கணவன் குடும்பம், மாமியார் என்று சொல்லி அவன் குடும்பத்தை கொடுக்க
கொண்டால் சுகமாகும். அப்ப அவன் யோசிக்கிறா, யோசிச்சுட்டு அவன் நிக்காம அவன் எழும்பி வெளியே போகிறான். யோசித்து பாருங்க, இந்த பெரும்பாலான ஸ்திரீ இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம், இந்த ஓயாம அவளுக்கு 12 வருஷமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நமக்கு தெரியும், கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நான் ஒரு சகோதரி இப்படியாக சொல்லி கொண்டிருந்தார்கள், ஒரு 2 மாசம் 15 டேஸ்க்கு ஒர்க் ப்ளீடிங் வந்ததுனால அவங்க ஹீமோக்ளோபின் எல்லாம் கம்மியாகி அவங்களால எங்கேயுமே போக முடியாம 2 மாசத்துல அவங்க அவ்வளோ சோர்ந்து போய் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கஷ்டம். 2 மாசத்துல இது நடந்தது. அப்ப யோசித்து பாருங்க, நான் யோசித்தேன், ஆண்டவரே 2 மாசத்துல இவ்வளவு பிரச்சனை, ஆனா 12 வருஷமாக ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தா அவங்க ஹீமோக்ளோபின் எங்க இருந்திருக்குமோ தெரியல. ஹல்லேலூயா. ஹீமோக்ளோபின் எவ்வளவு லெவல்ல இருந்திருக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பட்ட கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஹல்லேலூயா. பெரிய கஷ்டம், பெரிய பாடு, அதான் பெரும்பாடு அப்படி போட்டிருக்காங்க. அவன் பெரும்பாடு. அப்ப அவ யோசிக்கிறா, யோசிக்கிறதோடு நிறுத்தாம அவ வெளியே கிளம்பி போகிறான். எப்படி கிளம்பி போயிருப்பான் யோசித்து பாருங்க. நடக்க முடிஞ்சிருக்குமா, நிக்க முடிஞ்சிருக்குமா, எப்படி போயிருப்பான்? அவன் மன உறுதியோடு போகிற. ஹல்லேலூயா. ஒரு மன உறுதி. இன்னைக்கு நம்ம சரீரத்துல விரல் இல்லைனாலும், நம்ம பாக்கெட்ல காசு இல்லைனாலும், ஒரு மன உறுதி நமக்கு இருந்தா. என்ன மன உறுதி? இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டான். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க முடியல, இயேசு கிட்ட பேச முடியல, இயேசு கிட்ட என் பிரச்சனைய தெளிவாய் நான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதானோ, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சுஸ்தமாயிருவேன். ஹல்லேலூயா. விசுவாசம். ஹல்லேலூயா. மன உறுதி, மன தைரியம். அவள் செயல்படுகிறாள், அவள் எழுப்பி போகிறாள். இன்னைக்கு நம்ம எழுப்பி போகணும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போகணும். இயேசு வரட்டும், இயேசு பதில் கொடுக்கட்டும், இயேசு பார்க்கட்டும். இயேசுக்கு தெரியாதான்னு நம்ம உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எழுப்பி இயேசுவை பார்க்க போக வேண்டும். ஹல்லேலூயா. 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 முன்னாடி இருந்து போய் அவள் வஸ்திரத்தை தொடுகிறார். உடனே அவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை யார் உணர்ந்தார்கள்? யார் உணர்ந்தார்கள்? இயேசப்பாவே உணர்ந்தார். ஹல்லேலூயா. இவளுடைய தொடுதல் எப்படி இருந்தது? இவளுடைய சரீரம் பலவீனம், சரீரத்துல ஒரு தீட்டு, ஆனாலும் இவளுடைய தொடுதலினாலே இயேசுக்குள்ள இருந்த வல்லமை புறப்படுகிறது. ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய தொடுதல் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம் என்னன்னா, இதுல இருந்து அவர் சொல்ற எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் செய்யட்டும், ஆண்டவர் பண்ணட்டும்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருப்போம். அல்லாட்ட நம்ம யோசிப்போம், ஆண்டவர்கிட்ட போய் என் பிரச்சனையெல்லாம் நான் சொல்லி அழும் போது அவர் என்னை தொடுவார், அப்பொழுது நான் சுஸ்தமாவே என்று நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு என்கிட்ட? நீ தொடு என்ன? ஹல்லேலூயா. நீ என்னை தொடுவதற்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நீ என்னை தொடுகிறதுனாலே நான் தீட்டுப்படுவதில்லை. நீ என்னை தொடும் பொழுது எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை புறப்பட்டது அவர் உணர்கிறார். அவர் நின்று சுத்தி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை நிற்க வைத்து விட்டால், இயேசுவை சுத்தி தேட வைத்து விட்டால், யார் என்னை தொட்டது? Who touched me? யார் என்னை தொட்டது? என்னை பார்த்து அவர் கேட்டார்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்து அவர் யார் என்ன தொட்டார், யார் என்ன தொட்டது, எப்படி வித்தியாசமா தொட்டது, யார் எப்படி தொட்டார், வித்தியாசமாக தொட்டார், யார் என்னை தொட்டது? அவர் சுத்தி தேடுகிறார். வசனத்துல தெளிவா போட்டிருக்குது, அவர் சுத்தி தேடுகிறார். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். பக்கத்துல இருந்த சீஷர்கள் சொல்றாங்க, இது என்ன கேள்வி இயேசுவே, இது என்ன கேள்வி, இதெல்லாம் ஒரு கேள்வியா? எவ்வளோ பேர் உண்மை நெருக்குகிறார்கள், எவ்வளோ பேர் உண்மை தள்ளி கொண்டு போகிறார்கள், இவ்வளோ ஜன கும்பல்ல யார் என்ன தொட்டான்னு கேட்குறீங்களே, என்ன கேள்வி இது? ஹல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, இல்லை, என்ன வித்தியாசமா ஒரு ஆள் தொட்டிருக்குது, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டிருக்கு. அவர் நின்றாருல்ல. ஹல்லேலூயா. எனக்கு மிக பிடிச்ச ஒரு காரியம், என்னை கவர்ந்த ஒரு காரியம், இயேசு நின்றார். ஹல்லேலூயா. ஒரு 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 ஸ்திரீ மூலமாக அவர் நிற்கிறார். அவர் பிரயாணத்துல இருந்து அவர் நிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திரும்பி பார்க்கிறார். அவர் தேடுகிறார். இந்த மகள் யார் என்ன தொட்டது, தேடுகிறார்.
நீங்க உங்களை தேடுவார். ஹல்லேலூயா. இப்படி என்னை தொடுவதற்கு யாரும் இல்லையா? இந்த விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. உன் விசுவாசம் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வளரணும்னா நம்ம ஆண்டவரை தொட்டு நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பார்க்கிறாரப்பா, அந்த அம்மா பயந்து கொண்டு அவன் வந்துட்டு ஐயோ இனிமே நான் மறைய முடியாது. அவள் வந்து பயந்து நடுங்கி கொண்டு அவள் சாட்சி எல்லாம் சொல்றார், சாட்சி சொல்றார். ஹல்லேலூயா. நான் இப்படி வந்தேன், இப்படி கஷ்டப்பட்டேன், ஆனா இப்பொழுது உங்களுடைய வஸ்திரத்துல இருந்து எனக்கு ஒரு வல்லமை, என்னை சுகமாக்கிய உடனே என்னுடைய உதிர போக்குதல் நின்று போனது. சாட்சி சொல்றார். அந்த சாட்சியை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? இயேசு சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. டைம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி டைம் எடுத்து சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உலகத்துக்கோ சமுதாயத்துக்கோ வேற யாருக்கோ அந்த மகளுக்கு ஒரு டைமே கொடுத்துருக்க மாட்டாங்க. யோசிப்பா இருக்க, அவ சமுதாயத்திலிருந்து வெளியே இருக்க வேண்டிய ஒரு ஸ்திரீ. ஆனா அவளுக்கு இயேசு நேரம் கொடுத்தார். இயேசு அவள் சாட்சியை கேட்டார். ஹல்லேலூயா. மகளே, சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை எனக்கு சுகத்தை கொடுத்தது, எனக்கு ரட்சிப்பை கொடுத்த. இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோமா? நம்ம பொறுமையா இருக்கிறோம் இருக்கிறோம்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்றோமா? பொறுமையா இருக்கிறேன், பொறுத்து இருக்கிறேன், காத்திருக்கிறேன்னு சில நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் போய் அவர் வஸ்திரத்தை தொடுறேன், நான் போய் இயேசப்பாட்ட இயேசப்பாவை தொடுறேன்னு சொல்லி நம்ம அவரை தொடும் போது ஹல்லேலூயா, அவருடைய வல்லமை புறப்படும். வித்தியாசமா அவுட் ஆஃப் த கிரவுட், அதாவது கும்பல்ல இருந்து அவளை அவரை தொடர். ஹல்லேலூயா. அவா அந்த ஸ்திரீ வித்தியாசமா ஆண்டவரை தொடர்றார். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை தான் தொடர்றார், ஆனாலும் அவருக்குள்ள இருந்த உள்ள இருந்த வாஞ்ச மன உறுதி விசுவாசம் இயேசப்பாவு உள்ள இருந்த வல்லமைய முறப்பட வைத்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், மன உறுதி முடிவெடுக்கிறது. ஹல்லேலூயா. அவ யோசித்துக்கிட்டு உட்காருல, யாராவது கூட்டிட்டு போனா பாக்கலாம். பக்கத்து வீட்டு அக்கா போனாங்கன்னா அவங்க கூட நான் போறேன். யாராவது வண்டி கொண்டு வந்தாங்கன்னா நான் போறேன்னு அவன் சொன்னாலா? இல்லை. இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? நம்ம தான் யோசிப்போம், மழை வரலன்னா போகலாம், யாராவது வண்டியில கூட்டிட்டு போனா போகலாம். அதெல்லாம் பக்கத்து வீட்டு நம்ம சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா நம்ம பிரேயருக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம், இல்லைனா இன்னொன்று போகலாம். ஆனா இந்த சகோதரி அப்படி இல்லை. அவன் சொன்னா போறேன், போய் அவர் வஸ்திரத்தை தொடர்ந்து தொட்ட உடனே சுகம் வெளிப்பட்டது. சுகம் இன்ஸ்டன்ட்லி. ஒரே நிமிஷத்துல 12 வருஷமா இருந்த பிரச்சனை, யோசித்து பாருங்க. அவளுக்கு உள்ள பலன் வந்திருக்கும், ஹீமோகுளோபின் அயன் எல்லாமே அவளுக்குள்ள நல்லா வந்திருக்கும். இப்ப ஆண்டவர் நம்ம தொடும் போது எவ்வளோ பலன் நமக்கு கிடைக்குது, சுகம் கிடைக்குது. நம்ம சுகத்தை நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள கூடாது? ஏன் நம்ம டாக்டருடைய காரியத்தை நம்பி டாக்டர் சொல்ற காரியத்தை கரெக்டா கடைபிடிக்க பார்ப்போம், ஆனாலும் நமக்கு சுகம் கிடைக்காது, நமக்கு பலன் இருக்காது, மாத்திரை போட்டாலும் ஒண்ணுமே நடக்கிற மாதிரியே இருக்காது. அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கிற நம்ம உலகத்தின் ரீதியை நம்ம சார்ந்து வாழாம ஆண்டவரை தொடுவேன். ஆண்டவர் எனக்கு இந்த சுகர், இந்த பிரஷர், அதாவது இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், இதெல்லாம் போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர். இதோட தான் நீ இருக்கணும். ஆனா நம்ம ஆண்டவரை தொடும் போது ஹல்லேலூயா, தீராத வியாதிகளை தீர்ந்து போகும். ஹல்லேலூயா. டாக்டர் முடியாதுங்கிற வியாதி கூட முடிந்து போகும். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் இயேசு, அதுக்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரம் முடிந்து விட்டது. மூன்றாவதாக நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவர்களை ரொம்ப அன்பு கூற வேண்டும். அவரை எவ்வளவு நேசிக்கணும்னா அவர் நம்மகிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அவ்வளவு நாம் அவரை நேசிக்கணும். அவர் அன்பை விட்டு எதுவும் நம்மளை பிரிக்க விடக்கூடாது, எதுவும் அவருடைய அன்புக்கும் நமக்கும் நடுவே வர விடக்கூடாது. அப்படிவாக நாம் அவரை நேசிக்கணும். அவரை அன்பு கூறும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு, அப்படின்னா அதை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு அன்பு வேணும். ஆனால் அன்பு அன்புங்கும் போது இயேசுவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவருக்காக நம்ம ஊழியம் பண்றோம், எல்லாம் பண்றோம், அது அன்பு. ஆனா ஒரு கஷ்டம் வரும்போது அதை நம்மளால சகிக்க முடியாம போகும். அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்து அன்பா இருக்கணும். ஒரு சோதனை வரும்போது, ஒரு சோதனை நேரம், ஒரு சோதனை காலம், ஒரு டெஸ்டிங் டைம், அப்படின்னா ஒரு பரீட்சையின் காலம், பரீட்சை ஊடாக நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பரீட்சை நடுவையும் ஆண்டவரை நம்ம
அன்பு கூடுதல குறைய கூடா, அன்பு காட்டுறதுல குறைய கூடா. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு அளவு பேலன்ஸா இருக்கும் போது கூட்டத்துக்கு உற்சாகமா நம்ம போவோம். ப்ராக்டிக்கலா நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் கொஞ்சம் மனசு நல்லா இருந்தா கூட்டத்துக்கு போகணும்னு தோணும். ஆனா மனசு கெட்டு போச்சுன்னு வைங்க, உடம்புல கொஞ்சம் விளவீனமா இருக்குன்னு வைங்க, வீட்டுல கொஞ்சம் சண்டை போராட்டம்னு வைங்க, கொஞ்சம் காசு இல்லை ஆட்டோக்கோ பஸ்ஸுக்கோ நினைங்க, அப்பெல்லாம் நமக்கு போகணும்னு மனசு வருமா? கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் பின்வாங்குவோம். இல்லாண்டவன் ஆண்டவருக்கு தெரியாதா, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட சுகம் இல்லை, என் வீட்டில் சண்டை, ஆண்டவருக்கு புரிஞ்சுக்குவாரு. அப்போ நான் கூட்டத்துக்கு போல, நான் கோயிலுக்கு போல, நான் ஊழியத்துக்கு போல நம்ம பின்வாங்குவோம். அப்போ ஆண்டவர் சொல்றது, அந்த மாதிரி கட்டம் வரும்போது நீ பின்வாங்காத. ஹாலேலூயா. நீ பின்வாங்காத. பேதுரு போய் பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை வாட்டி கேட்கிறாரு? எத்தனை வாட்டி கேட்டாரு? மூணு வாட்டி சொல்றாங்க சிஸ்டர். அப்போ கேட்கிறாரு, திரும்ப திரும்ப கேட்கிறான். பேதுருவுக்கே ஒரு மாறி இருக்கு. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்லா, உங்களுக்கு தெரியும்லா, அவங்களை நேசிக்கிறேன்னு தெரியும்லா. தெரியா கேட்கிறாரு. நான் யோசித்தேன், ஆண்டவரே அவன் பின்வாங்கி போனா மருந்தடிச்சான், ஆனா மனம் திரும்பி வந்தாச்சு. ஆனா ஏன் ஆண்டவர் கேட்டிருப்பாரு? ஏன் கேட்டிருப்பாரு? திரும்ப திரும்ப ஏன் கேட்டார்? அவனை எம்பாரஸ் பண்ணவா? அவனை வந்து குற்றம் சாட்டமா? நீ அன்னைக்கு மருந்தடிச்சேன்னு அன்னைக்கு மருந்தடிச்சேன் அதுக்கா? இல்லை, சொல்றாரு, என்னை நீ நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் கேட்ட கேள்வி, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னை Do you love me more than these other people? மற்றவங்களை காட்டிலும். ஹலேலூயா. நம்ம குடும்பத்தார்ல அநேகர் இருக்கலாம், நம்ம குடும்பத்துல பெரிய குடும்பம், அநேகரை அது எல்லாரையும் காட்டிலும். சபையில எத்தனையோ பேர் இருக்கிறோம், சபை எல்லாரையும் காட்டிலும். நான் அவரின் அன்புக்கு ஒரு அவரை காட்டுவேன், என் கிரியலை காட்டுவேன், என் கிரியலை நான் அதை காண்பிப்பேன், என் கிரியலை நான் அதை செய்வேன். இப்ப அப்ப சொல்றார் ஏசப்பா, பேதுருவை பார்த்து நீ என் ஆடுகளை பெரிய பொறுப்பு. ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கிறதுனா பெரிய பொறுப்பு. ஹல்லேலூயா. சபையை மேய்க்கிறது, சபையை கட்டுவது, சபையை நிலைநிறுத்துவது, சபையாகிய அவருடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவது. பேதுரு கையில் ஆண்டவர் சொன்னார், உண்மையில நான் சபையை கட்டும், பாதாள வாசல்கள் உன்னை அதை மேற்கொள்ள முடியாது. அப்ப இன்னைக்கு பாதாள வாசல்கள் நம்மை, நம்ம குடும்பத்தை, சபையை, நம்ம பிள்ளைகளை மேற்கொள்ள கூடாது அப்படின்னா ஒரு சோதனை, ஒரு பரீட்சை வரும், விசுவாச பரீட்சை வரும். பணம் இல்லாத நேரத்துலையும், சுகம் இல்லாத நேரத்துல, வசதி இல்லாத நேரத்துல, வாய்ப்பு இல்லாத நேரத்துலையும் ஆண்டவருக்கு நம்முடைய அன்பு கட்ட முன்படுகிறோமா? அல்லாவிட்டார் அன்புல தணிந்து போகிறோமா? ஆதி அன்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சோமா? இதை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருக்கும் போது எந்த பாதாள வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசுக்கு உள்ளவர முடியாது. நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கும் போது பாருங்க, நம்ம யோசிக்கிறோம், ஒரு நாள் கூட்டத்துக்கு போகாட்டா பிரச்சனையா? செல்லதாட்டி யோசிப்போம், ஐயோ என்ன, நான் கோயிலுக்கு போல அதனாலதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இது ரெண்டுமே இல்லாம நம்ம ஒரு முடிவெடுக்கணும், ஆண்டவரே என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உண்மை விட்டு பிரியாமத படிக்கணும், அன்பை விட்டு நான் இறங்காத படிக்கினை வழி நடத்தும். அப்ப ஆண்டவர் நமக்கு எது இருக்கோ எது இல்லையோ ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே போவார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சன்னிதானத்துல? ஹாலேலூயா. அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் கைகளை ஓ உயர்த்தி, கண்களை மூடிக்கொண்டு, ஹாலேலூயா, வாயை திறந்து ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்க. அந்த நல்ல பங்கை ஓ நான் பிடித்துக் கொள்வேன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க தெரிந்தெடுத்திருக்கலாம், ஆனா அதையே பிடித்துக் கொள்ளுங்க. அதை ஒரு நாள் விட்டுறாதீங்க, அதுக்கு வாய்ப்பு கூட கொடுக்காதீங்க. அவர் பாதத்தை விட்டு விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது. டோன்ட் கிவ் தி எனிமி எ சான்ஸ். உங்கள் சத்துருக்கு ஒரு 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 வாய்ப்பு கூட கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அவரை தொடுங்க, அவரை தொடுங்க. அவர் உங்களை சுகமாக்குவார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், உங்களுக்கு அவர் வழி காட்டுவார், வழி காட்டுவார். வழி இல்லையே, வழி இல்லையே, வழியே இல்லை.
வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை, ஆனா வழி காட்டுவார். இப்போ ஒரு வழி காட்டுவார், இந்த கூட்டத்துல ஒரு வழி காட்டுவார். இந்த இந்த 15ஆம் தேதி ஓ ஜீசஸ் உங்க வாழ்க்கையில ஒரு வழி திறக்கும். ஓ இந்த ஆகஸ்ட் மாதத்துல அல்லே லூயா பிரமா சந்தர 7 மாசம் நடக்காத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வழி காட்டுவார். அவர் திசை காட்டுவார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நான் நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன், உன் மேல் என் கண்ணை வைப்பேன். அவர்
கட்டி எங்க இருந்தால் ஒரு மறையும், ஒருவன் அவங்களுக்கு வராம இருக்கலாம், ஆஸ்பத்திரியில இருக்கலாம், ஜீசஸ் எல்லா கட்டிகளும் மறைவதான், எல்லா கட்டிகளும் மறைவதான், தேடியும் காணக்கூடாது. அடுத்த ஸ்டாண்ட் அது மறைஞ்சிருக்கணும், மறைஞ்சிருக்கணும். எல்லா கட்டிகள், எல்லா கட்டிகள், எல்லா கட்டி, தண்ணி கட்டியோ, கேன்சர் கட்டியோ, என்ன கட்டியோ எனக்கு தெரியாது, ஆனா இப்பொழுது அந்த கட்டிகள் மறைவதாக, 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 மறைவதாக. இந்த மாட்டது இந்த பிள்ளைகள் என்ன என்ன பிரச்சனையோடு வந்தாங்க, என்ன பிரச்சனையோடு வந்திருந்தீங்க, தேடியும் காணாத எல்லா ஆயுதங்களும் வாய்க்காலே போகிறது, ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காலே போகும். வாய் உங்களுக்கு விரோதமா இருந்தா அது வாய்க்காம போகும். உங்க விரோதமாய் பேசுகிறவர்கள் இனிமே பேச மாட்டார்கள், பேசுவதை நிறுத்தி விடுவார்கள், மாத்தி பேசுவார்கள். குறை சொன்னவங்க, குற்றம் சொன்னவர்கள், பொய் சொன்னவர்கள், தவறாய் பேசினவர்கள் இனிமே மாத்தி பேசுவாங்க. ஐயோ அப்படி கிடையாது, நான் இந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, இந்த பாஸ்டர்மா ரொம்ப நல்லவங்க. பரிசு தாவியானவர் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு, சபையின் காரியங்கள், சபையின் ஊழியங்களுக்கு விரோதமாக அநேக வாய்கள் பேசிக்கொண்டிருந்து இருக்கிறது. அந்த வாய்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார், தலைகளா மாற்றுகிறார், ஆண்டவர் தலைகளாய் மாற்றுகிறார். வாய் தடுக்கும் போது நல்ல வார்த்தை வரும்போது அநேகரை பார்த்து அநேகர் சொல்லியிருக்காங்க, உங்க குடும்பத்தில் இருக்கலாம்,
உங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம், ஒருவேளை அந்த சபையில உள்ளவங்களே இருக்கலாம். அவங்க உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, நீங்களும் ஏன் அங்க போற, நீ அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி உங்களை தடுத்து இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இல்ல நான் போறேன், நான் போனோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் அவங்களை தடை செஞ்சவங்களை, இந்த இந்த கூட்டங்கள், இந்த ஊழியங்கள்ல நீ போகாத, பங்கு பெறாத அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் உங்க பின்னாடி வருவார்கள். உங்க வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்த்து அப்படியாக ஆசிரியர்கள்
ஆண்டவரே, ஆண்டவரே ஜெயரத்தன அண்ணனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்க மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறப்பா. உங்களை ஆசீர்வதி ஆண்டவரே, உங்களை கட்டி எழுப்பு ஆண்டவரே, செய்யற வியாபாரத்தை ஆசீர்வதி. அவங்க ஏதாவது இழந்திருந்தா எல்லாம் திரும்பி கொண்டு வர, திரும்பி கொண்டு வர உதவி செய்யப்பா. எஸ் லார்ட், அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். ஆச்சா ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்த உதவி செய்த எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இதாமே. Thank you for your wonderful message. It was very encouraging. Ukar. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த மெசேஜ் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு? ஹalleluya. கண்டிப்பா அதை மறந்து விடாதபடி அதை பிராக்டிஸ் பண்ணணும். வெல் கேட்டுட்டு ஓகே பை நல்லா சிஸ்டர் நல்லா சொன்னாங்க அல்ல, விஷ் பிராக்டிஸ் தான். அதை பிராக்டிஸ் கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு சகோதரிகளும் நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்துகிறார். ஹalleluya. இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, இமாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, இமாச்சல பிரதேசம் இயேசுவுக்கே, 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 இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தரகண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜார்க்கண்ட் இயேசுவுக்கே, அருணாச்சல பிரதேசம் இயேசுவுக்கே, அஸ்ஸாம் சிக்கிம் இயேசுவுக்கே, நாகாலாந்து மணிப்பூர் இயேசுவுக்கே, மிசோரம் திரிபுரா இயேசுவுக்கே, 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 இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வச்சிருக்கிற ஒவ்வொரு மேப்பும் அது யாருக்கு சொந்தம்? தூக்கி காட்டுகிறேன். கர்நாடக நமக்கு தமிழ் வராது. ஆம், பாட்டு பாடுங்க. பெங்களூர்ல இருந்தா நல்ல பழங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு.
வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கர்நாடக மாநிலம் பிரிமனூர்ல கர்த்தர்ங்க, அந்த மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம், அண்டவர்கள் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர் செய்கிற ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்புகளில் இருக்கும்படியாக ஜெபிக்கிற நல்லவரே. கர்த்தர் கிரியை செய்யும் நீர் கிரியை செய்யும். எல்லா மதவாதங்களும் அண்டவரே நீக்கப்படட்டும். தந்திடும் ஜெபமே, 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபந்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஆலேலூயா, 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 ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவர் என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை காக்கும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை காக்கும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்களை அதிகமாய் நேசிக்கும், எங்களுக்கு பயில் காட்டி அன்பாய் பேசி எங்கள் உள்ளத்துல ஒரு உற்சாகத்தையும் அனலையும் உண்டாக்கி இந்த இடத்தில் கொண்டு வந்தீர். உம்முடைய வசனங்களினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். உம்முடைய சமூகத்துல தனித்து நின்று ஜெபித்தோம். சிலரோடு நீர் இடைப்பட்டீர். அவருடைய உள்ளங்களிலே நீர் உம்முடைய சத்தத்தை உதயமாக்கினீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், சத்தத்தின் மூலமாய், வேதத்தின் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் நீர் இடைபடுவீராக. ஆபிரகாம் ஜெபித்ததான ஜெபம் இந்நாள் பரியந்தம் அவனுடைய சந்ததியில் இருக்கிறது போல இதோமை தொழுது கொள்ளும்படி இந்த பர்வதத்தை ஏறி வந்து ஜெபித்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே சந்ததியின் மேலே உம்முடைய ஆவியையும் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருளும்படியாக. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறதான எங்கள் தேவன். இந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் தனித்து கண்ணீரோடு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு என்ன எல்லா விண்ணப்பங்களை வைத்தார்களோ அந்த விண்ணப்பத்தின் பலனை காணும்படியாக எங்கள் தேவன் கிருபை செய்கிறார். இதோ இதை போல ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் உம்முடைய சீயோன் பர்வதத்திலே உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உம்மை தொழுது கொண்டு ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை தர வல்லவரா இருக்கிறபடியால் நன்றி. அன்று வரையும் எங்களை வழுகாதபடி காக்கவும், மாசற்றவர்களாய் மகிழ்ச்சியுடன் அந்த சன்னிதானத்தில் சேர்க்க நீர் ஒருவரை உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you.
மகிழ்ச்சியோடு இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுறோம். எங்களுடைய ஆவிக்கும் பலன் தந்தி, எங்களுடைய ஆத்மாவிலும் தைரியம் தந்தி, எங்கள் சரீரத்திலும் நல்ல உற்சாகத்தை தந்தி உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சகோதரி ஐக்கியமானது நாளுக்கு நான் வளர அநேக சகோதரிகள் இதில் வந்து சேர்ந்து அன்றவரே ஸ்தோத்திர கொடிகள் படக்கும் படையை போல அன்றவரே கெடிவுள்ளவராய் நோக்கமாக இருக்கேன். ஒவ்வொரு சகோதரிகளையும் பலப்படுத்த காலையிலிருந்து இதுவரைக்கும் அன்றவரே கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம அன்றவரே ஸ்தோத்திரம் அன்றவரே தங்களுடைய நேரங்களை செபிப்பதிலும் அன்றவரே வார்த்தையை கேட்பதிலும் மகிழ்ச்சியாய் என்னுடைய சன்னிதானத்தில் இருக்கவும் அவர்கள் சிறப்பு செய்தபடியாக நாளை நாங்கள் வேலைக்கு போறவர்களுக்கு எந்த உடல்நலனையும் சோர்வோ வராதபடி நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் கெடிவுள்ளவராய் ஆரோக்கியம் உள்ளவராய் கர்த்தாவை வாழ்த்துகிறேன். அன்றவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இதில் பின்னிலையிலிருந்து நெடுநாளாய் பிரயாசப்பட்டவர்கள் இதற்கு அன்றவரே ஸ்தோத்திரம் முன்தரத்தில் நின்று அன்றவரே ஸ்தோத்திரம் அன்றவரை இந்த கலெக்ஷன்ஸ் செய்தவர்கள் ஒருங்கிணைத்தவர்கள் எங்களுக்கு ஒரு வாகனம் அறுபடியாக அன்றவரை உதவி செய்ததால் சகோதரர் பத்ராஜ் அவர்களுக்காக அன்றவரை மாத்திரமல்ல எல்லாவற்றையும் ஊக்குவிக்கும்படியாக அரேஞ்ச் பண்ணும்படியாக அன்றவரே ஸ்தோத்திரம் வந்ததான அருமையான சாமுவேல் துறை அவர்களுக்காக அன்றவரே ஸ்தோத்திரம் உதவியாய் வந்த அன்புக்காக அன்றவரே ஸ்தோத்திரம் அன்றவரே ராஜீவுக்காக ஜெபிக்கிறோம். நடத்தி தந்த கிருபைகளுக்காக நன்றி. பாஸ்தமாக நல்ல பலனும் ஆரோக்கியம் இந்த ஊழிய இன்னும் மகிமையாய் அன்றவரே ஸ்தோத்திரியா அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தின் கருவியாய் இருக்கிறோம். Maranatha.